அனைவருக்கும் வணக்கம். புனிதர்களின் வரலாறு பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புனிதர் அருளாளர் மேரி பிரான்சஸ் செர்வியர். இவர் ஒரு மறைப்பணியாளர், ஆன்மீக சபைகளின் நிறுவனர். இவர் 1819 ஜனவரி 8 ஜெர்மனியில் உள்ள ஆச்சன் என்னுமிடத்தில் பிறந்தார். இவர் 1876 டிசம்பர் 14 தமது 57 வயதில் ஜெர்மனியில் உள்ள ஆச்சன் என்னுமிடத்தில் இறந்தார். இவரை புனிதராக ஏற்கும் சமயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இவருக்கு 1974 ஏப்ரல் 28 திருத்தந்தை 6 பவுல் அவர்களால் முக்தி பேறு பட்டம் வழங்கப்பட்டது. புனிதரின் நினைவு திருநாள் டிசம்பர் 15. அருளாளர் மேரி பிரான்சஸ் செர்வியர் தூய பிரான்சிஸின் 3 நிலை சபையின் அருட் சகோதரியருக்கான 2 ஆன்மீக சபைகளை நிறுவியவராவார். 2 சபைகளுமே ஏழை மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக தம்மை அர்ப்பணித்து கொண்டவை. தூய பிரான்சிஸின் எளிய சகோதரியர் எனப்படும் ஒரு சபை இவரது சொந்த நாடான ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது. மற்றொரு சபையான எளிய மக்களின் பிரான்சிஸ்கன் சகோதரியர் பின்னாளில் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் நிறுவப்பட்டது. ஜெர்மனியின் வடக்கு ரெயின் வெஸ்ட் பாலியாவில் உள்ள ஆச்சன் என்னுமிடத்தில் உள்ள ஊசி தொழிற்சாலையின் முதலாளியான இவரது தந்தை ஜோகன் ஹெயின்ரிச் வசதி மிக்கவரும் அந்நகரின் மேயரும் ஆவார். இவரது பிரெஞ்சு தாயாரான மரியா லூயிஸ் மிகியோன் ஆஸ்திரியாவின் பேரரசர் முதலாம் பிரான்சிஸின் ஞான குழந்தை ஆவார். இவருக்கு 13 வயதாகையில் இவரது தாயாரும் 2 சகோதரியரும் காச நோயால் பாதிக்கப்பட்டு மரித்து போயினர். தமது குடும்பத்துக்கு தலைவரான மேரி பிரான்சிஸ் ஏழைகளின் பால் இரக்கம் காட்டும் தயாள குணம் கொண்டவராயிருந்தார். கிபி 1837 திருச்சபையின் உரிமைகள் மீதான ஒரு சர்ச்சையில் புரூசியன் அரசாங்கம் கோலோன் பேராயர் கிளமென்ஸ் ஆகஸ்ட் என்பவரை சிறையில் அடைத்தது. இது பொதுமக்களிடையே பெரும் எதிர்வினையை உருவாக்கியது. இதன் எதிரொலியாக ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இதன் தாக்கம் வெஸ்ட்பாலியா மற்றும் ரைன் மாநிலங்களில் அதிகம் ஏற்பட்டது. இந்த ஆன்மீக விழிப்புணர்வு காரணமாக சில முக்கிய ஆச்சன் நகர பெண்கள் ஏழைகளின் நிவாரணத்திற்காக ஒரு சமுதாயத்தை தொடங்கினர். அச்சமூகத்தில் இணைய மேரி பிரான்சிஸை அனுமதிக்குமாறு அவரது தந்தையை அணுகினர். முதலில் அனுமதித்த அவரது தந்தை பின்னர் தமது மகள் ஏழை நோயாளிகளுக்கு அவர்களது வீடுகளிலேயே சேவை செய்வதைக் கண்டு மலுப்பு தொடங்கினார். எங்கே தொற்று நோய்களை அவர் தமது வீட்டுக்கே கொண்டு வந்து விடுவாரோ என பயந்தார். ஏழைகளுக்காக தமது செலவில் தூய யோவான் சமையலறை நிறுவிய ஆச்சன் நகரின் தூய பவுல் பங்கின் பங்கு தந்தையான ஜோசப் இஸ்டாஸ் பிரான்சிஸை ஆழமாக ஈர்த்திருந்தார். பிரான்சிஸ் அவருடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியிருந்தார். ஆனால் 1843 அருட்தந்தை ஜோசப் இஸ்டாஸின் அகால மரணத்தால் அவர்களது நட்பு திடீரென்று முடிந்தது. அதன் பின்னர் கிபி 1844 பிரான்சிஸும் 4 பெண்களும் தூய பிரான்சிஸின் 3 நிலை சபையில் இணைந்தனர். கிபி 1845 பிரான்சிஸின் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. அவரது தந்தை மரணமடைந்தார். அவரது குடும்ப நண்பரான கெட்ரோட் பிராங்க் அவரை சிஸ்டேரிசியர்களின் சபையில் சேர வற்புறுத்தினார். ஆனால் பிரான்சிஸும் மற்றும் 4 பெண்களும் இணைந்து ஏழைகளுக்காக சேவையாற்றுவதற்கான ஒரு சமூகத்தை தொடங்குவதற்காக தமது வீடுகளை விட்டு வெளியேறி அருட்தந்தை ஒருவரின் அனுமதியுடன் ஒரு சிறு வீட்டில் தங்கினர். அச்சமூகத்தின் தலைவராக பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார். அருட்சகோதரிகளின் வாழ்க்கை பாரம்பரியமாக இருந்தது. ஆன்மீக பயிற்சிகளிலும் வீட்டு கடமைகளிலும் நோய்வாய்ப்பட்ட ஏழைகளுக்கு சேவை செய்வதிலும் நேரத்தை செலவிட்டனர். அவர்களது தமது சமூகத்தின் மையக்கருவை உருவாக்கினர். அது தூய பிரான்சிஸின் எளிய சகோதரியர் என்னும் பெயர் பெற்றது. கிபி 1845 முதல் 1848 வரை அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவர்களது வீட்டிலேயே சேவை செய்தனர். அவர்கள் தமது சிறிய வீட்டிலேயே விபச்சார பெண்களுக்கும் சேவை செய்தனர். சிபிலிஸ் எனப்படும் பாலியல் நோயால் பாதிக்கப்பட்ட விபச்சார பெண்களுக்கும் சேவையாற்றினர். தமது ஆதரவுக்காக நன்கொடைகளையே முழுமையாக நம்பியதால் சகோதரிகள் தீவிர வறுமையை அனுபவித்தனர். கிபி 1849 மேலும் அதிகமான பெண்கள் இவர்களது குழுவுடன் சேர்ந்தனர். ஆச்சன் நகருக்கு வெளியிலும் இவர்களது சேவை விரிவடைந்தது. காலரா, தட்டம்மை, புற்றுநோய் மற்றும் டைஃபாய்டு போன்ற நோயுற்றோருக்கு சேவை செய்வது மட்டுமல்லாது ஆச்சன் நகர சிறைச்சாலையில் அடைபட்டிருந்த பெண் கைதிகளுக்கு நல்வழி காட்டினர். அவர்களது விடுதலையின் பிறகு அவர்களது வேலை வாய்ப்பிற்கு உதவி புரிந்தனர். கிபி 1851 ஜூலை 2 இவர்களது சமூகத்திற்கு உள்ளூர் ஆயரிடமிருந்து திருச்சபை அங்கீகாரம் கிடைத்தது. விரைவிலேயே அவர்களது சமூகத்திற்கு ஒரு ஆன்மீக சபைக்கான அங்கீகாரம் கிடைத்தது. உற்சாகமடைந்த அருட் சகோதரியர் தமது சபையை வெளிநாடுகளுக்கும் பரவச் செய்யும் முயற்சியில் இறங்கினர். அமெரிக்காவின் நியூயார்க், நியூஜெர்சி, ஓஹியோ மற்றும் வடக்கு கென்டீனா ஆகிய இடங்களில் ஜெர்மன் புலம்பெயர்ந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக
7 ஆண்டுகளுக்குள் ஒரு அமெரிக்க அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதே சமயத்தில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் பல மருத்துவமனைகளிலும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அன்னை பிரான்சிஸ் மேற்பார்வையிட்டார். பின்னர் குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் மத்தியில் மரணத்தின் பரவலான காரணம் கண்டறிய முயற்சிகள் எடுத்தார். கிபி 1863 ஆண்டு அன்னை பிரான்சிஸ் ஐக்கிய அமெரிக்கா வருகை தந்தார். அமெரிக்க சிவில் யுத்தத்தில் காயமுற்ற வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்யும் அருட் சகோதரியருக்கு உதவி செய்தார். நியூஜெர்சி ஹோபோக்கன் என்னும் இடத்தில் உள்ள செயின்ட் மேரி மருத்துவமனை இப்பணிகளுக்காகவே நிறுவப்பட்டது. இவர் கிபி 1868 ஆண்டு இன்னொரு முறை அமெரிக்காவுக்கு வருகை தந்தார். இவ்வருகையின் போது தமது சபையின் 12 சகோதரியரை கொண்டு அமெரிக்காவின் தென்கிழக்கு மத்திய பிராந்திய மாநிலமான கென்டக்கியின் நகரான கோவிங்டனில் கட்டப்பட்ட தூய எலிசபெத் மருத்துவமனையின் அர்ப்பணிப்பு விழாவில் பங்கேற்றார். அன்னை பிரான்சிஸ் கிபி 1876 ஆண்டு மரித்தார். அவர் மரித்தபோது உலகமெங்கும் உள்ள அவரது சபையில் 2500 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தனர். மீண்டும் மற்றொரு புனிதரின் வரலாறோடு சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.